வணக்கம் அஜய் வித் பானு நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னன்னா நாங்கள் சென்னையில் இருக்கோம். ஒரு துக்கமான நாள். என்னன்னு பார்த்தா கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இறந்துட்டாரு. அவரை பார்க்கலாம் தான் அங்கே வந்தோம். ஆனால் இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ கூட்டம் இருக்கானே, இவ்வளோ கூட்டம் இருக்கு, எப்படி பார்க்கறதுனே எங்களுக்கே தெரியல. கூட்டத்தை காமி பார்த்தா தெரியும், ஃபுல்லாக நிற்கிறாங்க பாலத்து மேலேருந்து கீழே. நாங்களும் கிட்டத்தட்ட காலில் வந்தோங்க, காலில் வந்தோம். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு பார்த்தா எவ்வளோ ட்ரை பண்ணோம், ட்ரை பண்ணவே முடியலை. இவ்வளோ கூட்டத்தில் எப்படி போய் பார்க்குதுன்னு எங்களுக்கு தெரில, ஆனால் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஐயோரா, இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்கிற அவரோட மண்டபங்க, அங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குதுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் இவ்வளோ இவ்வளோ க்ரௌடு இருக்காங்க. விஜயகாந்த் சார் பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. கேப்டனை பிடிக்காத ஆளே இருக்காது, அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் இவ்வளோ பிறவில் எப்படி போகிறது, எப்படி போய் பார்க்குறதுன்னு எங்களுக்கே தெரியல. ஒரே பார்த்துங்களா, நாங்கள் எப்படியாவது போகணும்னு பார்க்குறோம். வாமா போகலாமா, ஆமாம் பார்த்து வாமா. கூட்டம் ஓவராக இருக்கேப்பா, அப்படி விட்டுதான். நான் கொஞ்சம் கொடுங்க, ஆமாம் ஒரு ட்ரோனை தவிர வேறு. எடப்பாடி ஒண்ணும் கொடுக்கல, கேப்டன் முதல் 1,00,000 ரூபாய் கொடுத்தாரு. போவே முல்லம்மா, கும்பல் ஓவராக இருக்கு. போவே முல்லை நசுக்கிறாங்க, கூட்டு நசுக்கிறாங்க. பின்கேட் வழியாக போகலான்னு இல்லைம்மா, போவே உங்க பாரு எவ்வளோ கூட்டம் பாரு. நிதீசன் யாரும் சொல்லி அவங்களுக்கு அவர்லாம் இப்போ எடுப்பாரம்மா, நீ வேறம்மா, அவர்லாம் எங்கே இருக்காங்களோ அவங்களாம். இவங்கெல்லாம் எதுக்கு நிக்கிறாங்க, கேட்டு தரப்பாங்களோ. உள்ள போயிட்டு வந்துட்டீங்களா? அந்த பக்கம் லாக் பண்ணிடுறாங்க, எல்லா ஜனங்க வந்து போக மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவரை பார்க்கவே முடியலங்க. இந்த சவுண்டில் இந்த க்ரௌடில் எப்படி போகிறதுனே தெரில. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணோம், போகவே முடியலை. ஏன்னா இவள் வேற வந்திருக்கா, இவள் வேற பார்க்கணும் பார்க்கணுனாலா எங்களால் போகவே முடியல. ஆனால் ஆசையாக தான் இருக்குது அவரை பார்க்கணும், கடைசியாக கண்டிப்பாக பார்க்கணுன்ட்டு. ஆனால் இப்போ அவர் வாழ்ந்த வீட்டை போய் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் எப்படியாவது பார்த்துடலான்னு கஷ்டப்பட்டு, எல்லாமே எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ரூட்டே மறைச்சிட்டாங்கங்க, இது மாதிரி நடந்ததே இல்லை. நான் உண்மையிலேயே நினைக்கிறேன் இவ்வளோ கும்பல் வருமானு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, எவ்வளோ கும்பல் அப்பா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ கும்பல் வந்திருக்கு.
பாருங்க மாலை எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாமே போயிட்டு எல்லா மீடியாவும் சென்னையில் இருக்கிற எல்லா மீடியாவும் இங்கே மட்டும்தாங்க இருக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் பார்க்கணும் பார்க்கணுட்டு பார்க்க முடியல அவரோட ஃபோட்டோ அவங்க பாரு ஃபோட்டோவில் வந்து கொடி வரைக்கும் வைக்கிறாங்க அவரோட துண்டு அவரோட ஃபோட்டோ துண்டு ஓரமாமா அவரோட ஃபோட்டோ துண்டு ஒன்று கும்பல் வந்துட்டே இருக்காங்க எந்தெந்த ஊர்லேருந்து வராங்கன்னு எங்களுக்கே தெரியல ஏன்னா நிறையா ஊர்லேருந்து மக்கள் வந்துட்டே இருக்காங்க இந்த கும்பல் கண்டிப்பாக ஓயவே ஓயாதுங்க அவர் எப்போ எடுப்பாங்க என்னன்னு தெரியல ஆனால் எல்லாமே அழுத நிலையில் எல்லாமே ரொம்ப சோகத்தோடு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ க்ரௌடாக இருந்தது எவ்வளோ பேர் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசையாக இருந்தாங்கன்ட்டு இப்போ நம்ம யார் வீட்டு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கோம்னா திரு கேப்டன் விஜயகாந்த் வீட்டு முன்னாடி தாங்க பேசிட்டு இருக்கோம் இதாங்க அவர் வீடு அவரோட சரணம் பார்த்தீங்கன்னா இங்க மண்டபத்தில் வச்சிருக்காங்க அவரோட வீடு இதுதான் இங்கே யாருமே எந்த க்ரௌடும் இல்லை ஏன்னா எல்லா க்ரௌடும் அங்கே தான் இருக்காங்க ஆமாம் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க ஸோ சரி நம்ம வீட்டில் வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம் ஏன்னா அங்கே போய் பார்க்க முடியல அவரை பார்க்கலாம் பார்க்கலாம்னு பார்த்தா எவ்வளோ ஆசையாக இருந்தது பார்க்க முடியல ஒருவேளை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க கொண்டு வருவாங்க ஒருவேளை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல இதாங்க அவரோட கேப்டன் சாரோட வீடு மக்களுக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆமாம் அதாம்மா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடி போண்டாமணின்னு இறந்துட்டார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே உதவி செய்ய வரலங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் உடனே ஒரு பெரிய தொகையாக வந்து போண்டாமணி குடும்பத்துக்கு வந்து தந்தார் ஸோ அவருக்கு இந்த நிலமை ஏன்னா அதாங்க இந்த நாட்டில் நல்லவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இங்கே இடமே இல்லைன்னு நினைக்கிறாங்க ஏன்னா விஜயகாந்த் சார் பற்றி நான் சொல்கிறதோட உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு எவ்வளோ மக்களுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும் யார் அதனால் வந்து அவர் எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு எவ்வளோ நன்மை எனக்கு கூடங்க நான் கூட வந்திருக்கேன் சார் ஒரு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் மீட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அன்பாக பேசுவார் அவ்வளோ அன்பாக பழகுவார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யார் என்ன இருந்தாலும் பரவாயில்ல நல்லா சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இனிமேல் அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க தெரியலை அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் உடனே இப்படி நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது கேப்டன் சார் என்றைக்கும் அவரோட செஞ்ச அவர் எப்படி சொல்கிறது அவர் சொர்க்கத்தில் தான் கண்டிப்பாக சொர்க்கத்தில் தான் போவார்